Hi, hello friends, welcome to our channel Sri Lakshmi Aari Designer. In this video, we will talk about the students' doubt clearance video. This doubt is common to all the beginners. This is a common doubt. This is a clearance video. This video is the first time we will see our channel. Subscribe to our channel and click the bell button. Let's go to the video. Let's talk about sugar beets. This video is full of my own opinions. Okay, so I use the beets. I will tell you. I use the blouse. I will tell you what quality beets are. Sugar beets are எப்படி பார்த்து வாங்குறது எந்த பீட்ஸ் வந்து குவாலிட்டியா இருக்கும் எந்த பீட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளௌஸ் வர்க் பண்றதுக்கு உங்களுக்கு லைஃப் வந்து கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத டவுட் கேட்டாங்க சோ அவங்களுக்கான ஒரு கிளியரன்ஸ் வீடியோ தான் இது இங்க பாருங்க sugar beets வந்து இது ஒரு பிராண்ட் இது என்ன பிராண்ட் பாத்தீங்கன்னா A star brand ஓகேங்களா பீட்ஸ் ஏ உங்களுக்கு நிறைய பிராண்டட் வந்து உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்கும் ஓகேங்களா சோ வந்து நிறைய பிராண்டட் வந்து குவாலிட்டியா இருக்கும் சில பிராண்ட் வந்து உங்களுக்கு குவாலிட்டி இல்லாம இருக்கும் அத நீங்க செக் பண்ணி பார்த்து தான் வாங்கணும் சோ வந்து A star brand நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்ச பிராண்ட் நேம் நான் சொல்றேன் அந்த பிராண்ட் நேம் கர்ச்சா கூட நீங்க வாங்கிக்கலாம் அப்படினா வந்து ஏ ஸ்டாரே பெஸ்டா தான் இருக்கும் ஜக்கோ பிராண்ட் ஜப்ளோ மேக்ஸ் அஸ்ஃப்ளோர் பூர்ணிமா இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஏ ஸ்டார் வந்து பெஸ்டாவே இருக்கும் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும் இது வந்து ஏ ஸ்டார் பிராண்ட் வந்து நல்லா இருக்கும் ஆனா வந்து இதுல இருக்கிற ஒரு ஃபால்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீட்ஸ் வந்து சிலது அன்ஈவனா இருக்கும் அந்த ஒரு மிஸ்டேக்ஸ் மட்டும் தான் இதுல இருக்கும் மத்தபடி குவாலிட்டி எல்லாமே வந்து நல்லா இருக்கும் ப்ளௌஸ் வர்க் பண்றதுக்கு நல்லா இருக்கும் அதாவது நீங்க ஸ்டார்டிங்ல வந்து ஒரு பிகினர்ஸா இருக்கும்போது நீங்க ஸ்டார்டிங்ல ப்ளௌஸ் வர்க் பண்றதுக்கு இந்த பீட்ஸ் வந்து வாங்கி பண்ணலாம் இதோட ரேட் உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க ஸ்டார்டிங்ல வந்து வர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படினா இந்த இது வாங்கி பண்ணுங்க ஓகேங்களா பிராண்டட்ல உங்களுக்கு லோ காஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஏ ஸ்டார் பிராண்ட் தான் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பட் இதல வந்து சில பீட்ஸ் மட்டும் உங்களுக்கு லோடிங் பண்றதுக்கு சில இது கரெக்டா வராது ஓகேங்களா சோ ஆனா வந்து நீங்க வந்து வர்க் பண்றதுக்கு இது சூட்டபிளான ஒரு பீட்ஸ் தான் நீங்க ஸ்டார்டிங்ல வந்து இந்த பீட்ஸ் வாங்கி பண்ணுங்க ஏ ஸ்டார் பிராண்ட் ஓகேங்களா சோ ஒரு சில இது மட்டும் இங்க பாருங்க சில இது மாதிரி இந்த மாதிரி அன்ஈவனா இருக்கும் அது மட்டும் தான் இதோட ஃபால்ட் தவிர மத்தபடி இதோட குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு ரேட்டும் கம்மியா இருக்கும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கலர் பீட்ஸ் இதை வந்து கிளாஸ் பீட்ஸ் சொல்லுவாங்க ஸோ இந்த கிளாஸ் பீட்ஸ் உங்களுக்கு பிராண்டிங்ல கிடைக்கும் ஸோ பிராண்டடா பார்த்து நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க இந்த பீட்ஸுமே உங்களுக்கு ஏ ஸ்டார் பிராண்ட்லேயே கிடைக்கும் ஸோ உங்களுக்கு பிராண்டட் இல்லாமலும் உங்களுக்கு லூஸ்ல கிடைக்கும் ஓகேங்களா ஆனா நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அதாவது ஆரி பிளவுஸ் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க நீங்க ஆரி கிளாஸ் கத்துக்கிறது வேற ஆரி பிளவுஸ் ஒர்க் நீங்க ஸ்டார்ட் பண்றது வேற ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஆரி பிளவுஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃபுல் பாக்கெட்டை வாங்கிக்கோங்க அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் 450 கிராம்ஸ் வரும் ஒரு ஃபுல் பேக்கெட்டில் ஸோ அந்த மாதிரி ஃபுல் பேக்கெட்டை நீங்கள் வாங்கி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கலர் பீட்ஸில் நீங்கள் ஃபுல் பேக்கெட் வாங்க வேணாம் பிகாஸ் இது வந்து ரேராக தான் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி கோல்டு பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த கோல்டு பீட்ஸில் வந்து நீங்கள் ஃபுல் பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு நிறைய ப்ளவுஸ் ஒர்க்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும் நீ பாருங்க ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது பட் கலர் பீட்ஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த பீட்ஸோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆனால் வந்து கோல்டு பீட்ஸில் உங்களுக்கு சைஸஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஓகேங்களா அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பாருங்கள் ஸோ இது வந்து கலர் பீட்ஸு இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் பீட்ஸு கோல்டன் பீட்ஸில் வந்து ஏ ஸ்டார் பிராண்டு அதே மாதிரி உங்களுக்கு கலர் பீட்ஸ்லேயும் வந்து பிராண்டட் கிடைக்கும் அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்துட்ருக்கிறது ப்ரிசோ பிராண்டு ஓகேங்களா இது பீட்ஸ்லேயே வந்து நல்ல குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரிசோ பிராண்டு தான் இதோட ரேட்டு கொஞ்சம் ஹையாக இருக்கும் ஏ ஸ்டார் பிராண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200க்கு பிலோவாக தான் இருக்கும் ஆனால் இந்த ப்ரிசோ பிராண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 அபோவ் ஓகேங்களா எப்பவுமே நான் பீட்ஸை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு லாக் பண்ணிடுவேன் உங்களுக்கு வியூ பண்ணுறதுக்காக தான் இப்போ நான் காமிக்கிறேன் இந்த கவரை ஓகேங்களா இந்த பீட்ஸ் உங்களுக்கு ப்ரிசோ பிராண்டு ஆனால் வந்து இந்த ப்ரிசோ பிராண்டு உங்களுக்கு கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் பிகாஸ் இதில் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும் ஏதாவது ஒரு சில பீட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து குட்டியாக இருக்கும் மற்றபடி எல்லா பீட்ஸும் வந்து மேக்ஸிமம் ஈவனாக தான் இருக்கும் ஸோ ஏ ஸ்டாரை விட இந்த பிஸ்டோ பிராண்டு வந்து கொஞ்சம் குவாலிட்டி அதிகம் அதே மாதிரி ரேட்டும் அதிகம் ஸோ ரேட்டுக்கு ஏற்றது மாதிரி உங்களுக்கு குவாலிட்டிஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த பீட்ஸை நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு லோடிங்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ லோடிங் ஈஸியாக வந்துருச்சுனாலே ஸோ நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது ஸ்பீடாக வந்து அந்த ஒர்க்கை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம் நீங்கள் பாருங்கள் எல்லா பீட்ஸும் வந்து ஈவனாக தான் இருக்கும் உங்களால் அந்த குட்டியாக இருக்க பீட்ஸை வந்து கண்டுபிடிக்கிறது ரேர் தான் சுகர் பீட்ஸில் உங்களுக்கு பெஸ்ட்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டு தான் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் நான் சொல்கிறது என்னை பொறுத்தளவு நான் யூஸ் பண்ணுறதுல வந்து இந்த பீட்ஸ் தான் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இதோட லைஃபும் நல்லா இருக்குது ஒர்க் பண்ணும்போது ஸ்பீடாக ஒர்க் பண்ண முடியுது ஓகேங்களா ஏ ஸ்டார் வந்து கொஞ்சம் பீட்ஸ் வந்து உங்களுக்கு அன்னேவனாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ண போகிறீங்க ஏன்னா கிளாஸஸ் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா ஏ ஸ்டார் பிராண்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஏ ஸ்டாருக்கும் இந்த பிஸ்டோ பிராண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீட்ஸோட ஈவன் மட்டும்தான் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும் ஓகேங்களா உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் ரெண்டுமே வந்து பார்க்குறதுக்கு ஷைனிங் வந்து ஒரே மாதிரி இருக்கும் இந்த ஏ ஸ்டார் பிராண்டில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பீட்ஸ் வந்து அன்னேவனாக வரும் பட் வந்து பிஸ்டோ பிராண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பீட்ஸும் ஈவனாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்
இந்த மாதிரி நீங்களும் பிராண்டட் பீட்ஸ் வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சுகர் பீட்ஸ்லேயே உங்களுக்கு சில்வர் பீட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ சில்வர் பீட்ஸ்லேயுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து உங்களுக்கு பிராண்டட் கிடைக்கும். இதிலே உங்களுக்கு ஏஸ்டார் பிராண்டும் கிடைக்கும், பிரிசோ பிராண்டும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எது ஓகேன்னு தோணும் அதை நீங்கள் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஓகேங்களா? பிகாஸ் வந்து சுகர் பீட்ஸில் உங்களுக்கு கோல்டு பீட்ஸை விட சில்வர் பீட்ஸ் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு ஃபேட் ஆயிரும். அதனால் வந்து சில்வர் பீட்ஸை நீங்கள் மேக்ஸிமம் வந்து நல்ல குவாலிட்டியான பிராண்டடாக பார்த்து நீங்கள் வாங்குங்க, ஓகேங்களா? சில்வர் பீட்ஸில் வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது. இப்போ நான் ஒன்று காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் பிக் சைஸாக இருக்கும், சுகர் பீட்ஸ்லேயே கொஞ்சம் பிக் சைஸு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நான் வந்து 100 கிராம்ஸ் தனியாக லூஸில் தான் வாங்கினேன். ஸோ அதனால் பிராண்டிங் நேம் வந்து இதில் வந்து இல்லை, அதனால் என்ன பிராண்டிங் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஃபஸ்ட்டு காமிச்சது உங்களுக்கு பிஸ்டோ பிராண்ட் தான். ஸோ அது நல்ல குவாலிட்டியானது. மேக்ஸிமம் நீங்கள் சில்வர் பீட்ஸ் வாங்க போகிறீங்கன்னா நல்ல பிராண்டடாக பார்த்து வாங்குங்க, ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஃபஸ்ட்டு பார்த்ததை விட. இதோட ஹோல்ஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ நான் வந்து தனியாக வாங்குறதுனால இதோட பிராண்டிங் நேம் எனக்கு தெரியலை. ஸோ பிராண்டிங் நேம் கரெக்டாக தெரிஞ்சு நீங்கள் வாங்குங்க. பிகாஸ் வந்து நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளவுஸில் இருக்கிற பீட்ஸ்லாம் உங்களுக்கு கருத்து போகாமல் இருக்கணும், அதனால் சில்வர் பீட்ஸில் நீங்கள் வந்து பிராண்டடாக பார்த்து வாங்குங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது காப்பர் பீட்ஸ் பார்க்க போகிறோம். சுகர் பீட்ஸ்லேயே உங்களுக்கு காப்பர் பீட்ஸ் ஃபஸ்ட் டைம் பார்த்தது. சுகர் பீட்ஸில் கோல்டு பீட்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் சில்வர் பீட்ஸ் பார்த்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காப்பர் பீட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பீட்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரிசோ பிராண்டு தான். மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுற பீட்ஸ் எல்லாமே ப்ரிசோ பிராண்டு தான் யூஸ் பண்ணுவேன். இந்த பீட்ஸ் லோடிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் ப்ளவுஸ் ஒர்க்கை நீங்கள் ஸ்பீடாக முடிச்சிடலாம். ஸோ இந்த பிராண்டட் நேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிசோ பிராண்டு தான். இதே மாதிரி உங்களுக்கு இந்த காப்பர் பீட்ஸில் ஏஸ்டார்லேயும் கிடைக்கும், வேறு பிராண்ட்லேயும் கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த பிராண்டு ஓகேன்னு தோணுதோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ பீட்ஸில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீட்ஸ் இருக்குது. இது வந்து சுகர் பீட்ஸில் வந்து உங்களுக்கு கோல்டு பீட்ஸ் இருக்குது, அதே மாதிரி டல் கோல்டு பீட்ஸ் இருக்குது, மேட் ஃபினிஷிங் பீட்ஸும் இருக்குது. ஸோ உங்களோட ப்ளவுஸ் ஒர்க்குக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் பீட்ஸை வந்து சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தது ஏஸ்டார் பார்த்தீங்க, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது ப்ரிசோ பிராண்ட் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்து பீட்ஸை வந்து நல்ல குவாலிட்டியான பீட்ஸை பார்த்து வாங்குங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து நார்மல் ப்ளவுஸ் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஏஸ்டார் பிராண்டே ஓகே தான் உங்களுக்கு. பட் நீங்கள் ஒரு ப்ரைடலாக ஒரு ப்ளவுஸ் பண்ண போகிறீங்க, ஒரு மணப்பெண்ணுக்கு ஒரு ப்ளவுஸ் பண்ண போகிறீங்க, ஹெவி ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா இந்த ப்ரிசோ பிராண்டே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ளவுஸோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். சுகர் பீட்ஸ்லேயும் நீங்கள் பிராண்டடாக பார்த்து வாங்கணும். பிகாஸ் நீங்கள் சில்வர் சுகர் பீட்ஸ் நீங்கள் வாங்கும் போது நல்லா பிராண்டிங்காக பார்த்து வாங்குங்க, ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு அதோட லைஃப் நல்லாயிருக்கும், உங்கள் கஸ்டமர் சைடு உங்களுக்கு எந்த ஃபால்ட்டும் வராமல் இருக்கும். சுகர் பீட்ஸ் நீங்கள் வாங்க போகும்போது பிராண்டிங் நேம் பார்த்து வாங்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிளாஸ் பீட்ஸு. சுகர் பீட்ஸில் வர கலர்ஸை வந்து கிளாஸ் பீட்ஸ்னு சொல்லுவாங்க. இதிலே உங்களுக்கு பிராண்டட் கிடைக்கும். ஸோ பிராண்டடாக பார்த்து கரெக்டாக வாங்குங்க. இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணால் எனக்கு தெரிஞ்ச பிராண்டிங் நேம் பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் பிராண்டிங் நேம் தெரிஞ்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு அது தெரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான ஒரு டிப்ஸு, ஸோ சுகர் பீட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, ஒரு பாக்கெட்டாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த பாக்கெட்டை வாங்கி அப்படியே வைக்காமல் அந்த பாக்கெட்டை கட் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் எப்போவுமே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த பீட்ஸோட லைஃப் வந்து லாங்காக இருக்கும், இல்லைன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு ஃபேட் ஆயிரும். ஸோ ப்ளவுஸ் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீட்ஸ் எப்போவுமே கருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.